கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை தற்போது 47 அதிகரித்திருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து துக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் அருந்திய கள்ளச்சாராயத்தின் காரணமாக உயிரிழப்பு என்பது தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. தற்போது 47 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். விவரங்களுடன் இணைகிறோம் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், கிட்டத்தட்ட 24 மணி நேரமா இவங்க சிகிச்சையில தான் இருந்தாங்க, ஏன் இவங்களை காப்பாற்ற முடியல? சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தற்போது அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அதிக அளவுக்கு நோயாளிகள் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு தொடர் சிகிச்சை கொடுக்கப்பட வேண்டியிருப்பதன் காரணமாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் அருந்தி பாதிக்கப்பட்டவர்கள் அருகருகே இருக்கக்கூடிய மாவட்ட தலைமை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டனர். அந்த வகையில் சேலம் மாவட்டத்திலும் கள்ளச்சாராயம் அருந்திய சிலர் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் 4 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மீண்டும் இணைகிறோம் செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது. 47 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. குறிப்பாக சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஜிப்மர் மருத்துவமனையில தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது சேலம் மருத்துவமனையில மேலும் ஒரு 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பலி எண்ணிக்கை 47 உயர்ந்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி மருத்துவமனையில மட்டும் 25 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. சேலம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 15 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதே போல விழுப்புரம் மருத்துவமனையில் 4 பேரும், ஜிப்மர் மருத்துவமனையில் 3 பேர் என ஒட்டுமொத்தமாக 47 பேர் இதுவரை உயிரிழந்திருக்காங்க. மேலும் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவருடைய உடல்நிலையில சிலர் ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. நன்றி கோகுல்.